செந்தில் செல்லம் அப்படின்ற ஒரு டைரக்டரோட டைரக்ஷன்ல யூடியூப் பிரபலமான டிடிஎஃப் வாசன் ஹீரோவா நடிக்கிற படம் தான் மஞ்சள் வீரன். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிடிஎஃப் வாசனோட பர்த்டேவுக்கு ரிலீஸ் ஆகி அவரோட ஃபேன்ஸுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருப்பாருன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்தே சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த படத்துக்கான ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்குதுன்னே சொல்லலாம். இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் டிடிஎஃப் வாசன் அப்புறமா அந்த படத்தோட டைரக்டரான செந்தில் செல்லம் அவரோட ரோஸ்ட் வீடியோ தான் ரொம்பவே இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த நிலையில இந்த படத்தோட டைரக்டரை பத்தி சொல்லணும்னா, ரீசெண்டா ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அந்த இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருந்த ஆங்கரால எவ்வளவுதான் இவரை கலாய்க்க முடியுமோ, எவ்வளவுதான் இவரை ரோஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ரோஸ்ட் பண்ணி இருப்பாரு. உங்க டைரக்ஷன்ல வந்த ஃபர்ஸ்ட் படத்தை என்னால ஃபுல்லாவே பார்க்க முடியல. படம் ஸ்டார்ட் ஆன 4 நிமிஷத்துலயே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த படத்தை போலதான் மஞ்சள் வீரனும் இருக்குமா அப்படின்னு ரொம்பவே ரோஸ்ட் பண்ணி இருப்பாரு. என்னதான் இது போல எல்லாரும் ரோஸ்ட் பண்ணி இருந்தாலும் அந்த டைரக்டருக்குன்னு ஒரு கான்பிடன்ஸ் லெவல் இருக்குதுங்க. எவ்வளவு பொறுமையா இருக்கு முடியுமோ அவ்வளவு பொறுமையா அந்த இன்டர்வியூல இருந்தாரு. அந்த வீடியோக்கு வந்த கமெண்ட் எல்லாமே டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளவு ரோஸ்ட் டைரக்டரை பண்றது ரொம்பவே மோசமா இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு